வெல்கம் டு மேக்ஸ் வெரி ஈஸி. இப்போ நம்ம 12th ஸ்டேட் போர்டு பார்க்க போகிறோம். அதில் சாப்டர் 1 பார்க்க போகிறோம், அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ். ஸோ அதில் எக்ஸசைஸ் 1 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி அட்ஜாயின்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் -3, 4, 6, 2. 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2x2 மேட்ரிக்ஸில் அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த சைடு உள்ள நம்பரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 3, 2 இருக்குது. அப்போ இந்த 3 வந்து கீழே வந்துடும், இந்த 2 வந்து மேலே போயிடும். இந்த சைடு உள்ளதில் பார்த்தீங்கன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ். இது ரெண்டும் பாசிட்டிவ் தான் இருக்குது, அப்போ நெகட்டிவ் வரும். அப்போ 2 வந்து மேலே போயிடும், 3 வந்து -3 கீழே வந்துடும். 2 மேலே போயிடும், -3 கீழே வந்துடும். இங்கே 4ங்கிறது -4 ஆயிரும், 6ங்கிறது -6 ஆயிரும். இதுதான் அஜாண்டேயே வரும். 2x3 மேட்ரிக்ஸில் இவ்வளோ தான். இந்த சைடாக இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இந்த பக்கத்தை வந்து சைன் சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். செகண்ட் சம்மு 2, 3, 1, 3, 4, 1, 3, 7, 2. இதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க இந்த மேட்ரிக்ஸை. இது வந்து 3x3. இதுக்கு எப்படி அஜாயின் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ அஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஜே டிரான்ஸ்போஸ். ஏஐஜேங்கிறது என்னென்னா கோ ஃபேக்டர். ஸோ முதல்ல கோ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், அந்த கோ ஃபேக்டரை வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோ ஃபேக்டர் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த சயனம் பண்ண அவங்க ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, மைனஸு, ப்ளஸ்ஸு, ப்ளஸ்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்தடுத்த சைன் மாற்றிட்டே வரணும். ஸோ கோ ஃபேக்டரில் வந்து முதல் டைம் A11ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு, A12ங்கிறது மைனஸில் ஆரம்பிக்கணும், A13ங்கிற ப்ளஸ்ஸு, A21ங்கிற மைனஸு. இப்படி வரிசையாக வரும்போது ஒரு இது ப்ளஸ்ஸு, ஒரு இது மைனஸுன்னு வரும். A11ங்கிறது எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸில் பார்த்துக்கோங்க. A11ங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் A1ங்கிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் வர ரோவையும் காலத்தையும் மறந்துடுங்க. மிச்சம் உள்ளது என்ன இருக்குது? 4, 1, 7, 2. அதை தூக்கி மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ல எழுதுங்க, 4, 1, 7, 2. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் A11. இந்த டிட்டர்மினன்ட் 4 × 2, 8 − 7. 7 × 1, 7. அப்போ 8 − 7 விச் இஸ் 1. ஸோ A11 பார்த்தீங்கன்னா 1. A12ங்கிறது என்ன? செகண்டு ரோவையும் ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் காலத்தையும் மறைச்சிருக்கீங்க. மிச்சம் உள்ளதை மட்டும் தூக்கி எழுதுறீங்க. 3, 1, 3, 2, 3, 1, 3, 2. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மைனஸ் சைனு முன்னாடி போட்டுக்கணும், மைனஸு. அப்போ டிட்டர்மினன்ட் 3, 1, 3, 2 எழுதிட்டிங்கன்னா மைனஸ் ஆஃப் 6 − 3, 6 − 3ங்கிறது −3 வரும். இந்த மைனஸ் வந்துருக்கனா −3ன்னு வந்துடும். அடுத்து A13. ஸோ ஃபஸ்ட் ரோவு தேர்டு காலம் மறைச்சிட்டிங்கன்னா 3, 4, 3, 7. இது வந்து மூணாவது போது பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ் 3, 4, 3, 7 டிட்டர்மினன்ட்ல வந்துங்க. சால்வ் பண்ணிங்கன்னா 9 வரும். அடுத்து A21, இது வந்து நெகட்டிவ் வரும், முன்னாடி நெகட்டிவ் போடுங்க. A21ங்கிறது செகண்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதை விட்டுட்டு மிச்சம் பண்ணிங்கன்னா 3, 1, 7, 2 இருக்கும். 3, 1, 7, 2 எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ வந்து 1 வரும். A21 பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டிங்கன்னா 2, 1, 3, 2 இருக்கும். 2, 1, 3, 2 இது பாசிட்டிவ், அதனால் 2, 1, 3, 2 சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1. அடுத்து A23ங்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம், இதை விட்டிங்கன்னா 2, 3, 3, 7 இருக்கும். இதில் வந்து முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -5. A31 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும். தேர்ட் ரோவும் ஃபஸ்ட் காலமும் விட்டிங்கன்னா 3, 1, 4, 1, 3, 1, 4, 1 அதை சால்வ் பண்ணிங்கன்னா −1. அடுத்து A32 பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ செகண்ட் காலம் விட்டிங்கன்னா 2, 1, 3, 1 வரும். 2, 1, 3, 1 இதில் வந்து முதல்ல முன்னாடி மைனஸ் இருக்கும், சால்வ் பண்ணிங்கன்னா 1 வரும். அடுத்து A33 பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ தேர்ட் காலமு 2, 3, 3, 4 இருக்கும். 2, 3, 3, 4 போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா −1 வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா A1 ப்ளஸில் போட்டு முன்னாடி ப்ளஸ் போட்டுக்கணும், A12க்கு மைனஸ் போட்டுக்கணும், A13க்கு ப்ளஸ் போடணும், A21க்கு மைனஸ் போடணும், A22க்கு ப்ளஸ் போடணும், A23க்கு மைனஸு, A31க்கு ப்ளஸ்ஸு, A32க்கு மைனஸு, A33க்கு ப்ளஸ்ஸு. இதை மறக்காமல் மைனஸ் போட்டிங்கன்னா அதுக்கு மற்றது சால்வ் பண்ணுறதே கரெக்டாக போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ எல்லாமே வந்துருச்சு. இப்போ A11 இது ஏஐஜே போட போகிறோம். ஏஐஜேங்கிறது என்னென்னா A11, A12, A23, A13, A21, A23, A23, இது 22, A23, A31, A32, A33 அப்படியே வரிசையாக எடுத்து எழுதுனீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் ஏஐஜே. ஸோ கரெக்டாக எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ஏஐஜே கிடச்சிருது. அப்போ அர்ஜென்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஏஐஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ்னா என்ன? ரோவாக காலமாக மாத்திரம், காலமாக ரோவாக மாத்திரம். ஸோ இந்த ரோ வந்து அப்படி இங்கே காலமாயிரும், 1 − 3, 9. இந்த ரோ வந்து இந்த இடத்துல காலமாயிரும், 1, 1, −5. இந்த ரோ வந்து இங்கே காலமாயிரும், −1, 1, 1. ஸோ இதுதான் அட்ஜாயின்ட் ஏ. தேர்ட் சம்மு 1/3 ×
2, 2, 1, minus 2, 1, 2, 1, minus 2, 2. So, A agra matrix A equal to 1 by 3 into 2, 2, 1, minus 2, 1, 2, 1, minus 2, 2. So, the mari or constant is multiplied. The constant of the adjoint of constant into matrix equal to constant into n power minus n minus 1 into adjoint of 8 போட்டா போதும் adjoint of a கண்டுபிடிச்சிட்டு constant க்கு n minus 1 போடலாம் அந்த n ங்கிறது என்னன்னா என்ன மேட்ரிக்ஸ் 3 by 3 னா n வந்து 3 2 by 2 னா n n வந்து 2 சோ adjoint of k வந்து நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சோ நம்ம இதுக்கு மட்டும் adjoint கண்டுபிடிச்சா போதும் அந்த 1 by 3 க்கு ஒண்ணும் பண்ண வேண்டிய இல்ல 1 by 3 இந்த மாதிரி ஃபார்முலா எழுதிடலாம் சோ முதல்ல வந்து adjoint of a கண்டுபிடிப்போம் சோ அதுக்கு a11 நம்ம போன ஸ்டெப் சொன்ன மாதிரி a1 வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல டிட்டர்மினன்ட் 1 2 minus 2 1 வரும் ஆன்சர் 6 வரும் ஏ ஒன் டூ பார்த்தீங்கன்னா முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும் போட்டு டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட் விட்டுறணும் செகண்ட் காலத்தை விட்டுறணும் மற்ற எல்லா உள்ள எலிமெண்ட்டும் எழுதணும் எழுதுனீங்கன்னா 6 ஏ ஒன் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ விட்டுறணும் தேர்ட் காலத்தை விட்டுறணும் விட்டு மிச்சம் எழுதுனீங்கன்னா இது ப்ளஸில் வரும் மிச்சம் எழுதுனீங்கன்னா சால்வ் பண்ணிங்கன்னா 3 வரும் ஏ டூ ஒன் பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும் மைனஸ் போட்டு டிட்டர்மெண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தை விட்டு மற்ற உள்ள எலிமெண்ட் எழுதுனீங்கன்னா 2 1 minus 2 1 minus minus 2 2 சால்வ் பண்ணீங்கன்னா minus 6 a 2 2ங்கிறது செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டு எழுதுனீங்கன்னா மிச்சம் உள்ள டிட்டர்மெண்ட் எழுதுங்க எழுதுனா சால்வ் பண்ணால் 3 a 2 3ங்கிறது மைனஸில் வரும் மைனஸ் போட்டு டிட்டர்மெண்ட் செகண்ட் ரோ தேர்ட் காலத்தை விட்டு எழுதுங்க எழுதுனீங்கன்னா சால்வ் பண்ணால் 6 வரும் a 3 1ங்கிறது தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் காலம் வந்து அது ரெண்டையும் விட்டுட்டு மற்ற எழுதுங்க இது பாசிட்டிவில் இருக்கும் 2 1 1 2 சிம்பிளை பண்ணால் 3 a 3 2ங்கிறது மைனஸ் வரும் மைனஸ் போட்டு தேர்ட் ரோ செகண்ட் காலத்தை விட்டிங்கன்னா 2 1 மைனஸ் 2 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் 6 ஏ 3 3ங்கிறது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ தேர்ட் காலத்தை விட்டு மற்ற எழுதணும் 2 2 மைனஸ் 2 1 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 ஸோ ஏ நம்ம இந்த எல்லா ஏ 1 1 எல்லாமே எழுதுறச்சு இப்போ ஏ ஐஜே எழுத போகிறோம் ஸோ ஏ ஐஜேங்க பார்த்தீங்கன்னா ஏ 1 1 ஏ 1 2 ஏ 1 3 ஏ 2 1 ஏ 2 2 ஏ 2 3 ஏ 3 1 ஏ 3 2 ஏ 3 3 எலிமெண்ட் எழுதிட்டிங்கன்னா ஏஐஜே வந்துடுது அஜாயின் என்னென்னா ட்ரான்ஸ்போஸ் ஆஃப் ஏஐஜே அது அதே மாதிரி நம்ம கான்ஸ்டன்ட் வந்து 1 பை 3ங்கிறத வந்து பவர் 3 மைனஸ் 1ங்கிற எழுதுறோம் ட்ரான்ஸ்போஸ் போட்டு எழுதுனீங்கன்னா 6 6 3 6 6 3 மைனஸ் 6 3 6 மைனஸ் 6 3 6 3 மைனஸ் 6 6 3 மைனஸ் 6 6 ட்ரான்ஸ்போஸ் ஆச்சு இது பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 2ங்கிற ஸ்கொயர் 2 வந்துடும் அப்போ 1 பை 3 ஹோல் ஸ்கொயர் 1 பை 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1 பை 9 இதில் 3 காமனாக இருக்குது வெளியே 3 எடுத்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் எல்லா ரோலையும் காமனாக இருந்தால் தான் எடுக்க முடியும் காமனாக இருந்து 3 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2 மைனஸ் 2 1 2 1 மைனஸ் 2 1 2 2 இந்த 3 3 கழிச்சோம்னா 1 பை 3 இன்ட்டு 2 மைனஸ் 2 1 2 1 மைனஸ் 2 1 2 2 இதுதான் ஆன்சர் அடுத்த செகண்ட் சம்மு ஃபைண்ட் த இன்வர்ஸ் இஃப் இட் எக்ஸிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இது இஃப் இட் எக்ஸிஸ்ட் எதுக்குன்னா இன்வர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் 0 டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் 0 தான் இன்வர்ஸ் இருக்குது ஸோ முதல்ல வந்து 2 பை 2க்கு பார்ப்போம் மைனஸ் 2 4 1 மைனஸ் 3 இன்வர்ஸோட ஃபார்முலானா ஏ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 6 வரும் மைனஸ் 4 விச் இஸ் டூ நாட் ஈக்குவல் 0 அதனால் இன்வர்ஸ் இருக்குது அப்போ அட்ஜாயின்ட் ஏ பார்த்தீங்கன்னா முதலே சொன்னால் 2 பை 2க்கு என்ன பண்ணோம் இந்த ரோவை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்போ மைனஸ் 3 மேலே வரும் மைனஸ் 2 கீழே போயிடும் இந்த ரோவை சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்போ 1 வந்து மைனஸ் 1 ஆயிரும் 4 வந்து மைனஸ் 4 ஆயிரும் ஸோ அஜெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 2 அப்போ ஏ இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 பை டினாமினேட் ஏ அப்போ 1 பை 2 இன்ட்டு மேட்ரிக்ஸு இதுதான் ஏ இன்வர்ஸ் அடுத்த செகண்ட் சம்மு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த சம் வந்து ஏ எடுத்துக்கணும் லெட் ஏ இக்குவல் 5 1 1 1 5 1 1 1 5 ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் முதலாளி முதல்ல டிட்டர்மினேட் ஏ கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினேட் ஏ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோல் எக்ஸ்பிளோர் பண்ணியா 5 இன்ட்டு 25 மைனஸ் 1 மைனஸ் செகண்டுக்கு வந்து மைனஸ் வரும் மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 1 தேர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 5 வரும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 24 மைனஸ் 4 மைனஸ் 4 180 மைனஸ் 8 விச் இஸ் இக்குவல் டு 1 1 2 நாட் இக்குவல் 0 தேர் ஃபோர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோ ஃபேக்டர் கண்டுபிடிங்க ஏ 1 1 ஏ 1 2 ஏ 1 3 ஏ 2 1 ஏ 2 ஏ 2 2 ஏ 2 3 ஏ 3 1 ஏ 3 2 ஏ 3 3 கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏஐஜே மேட்ரிக்ஸ் எழுதலாம் ஏஐஜேங்கிறது ஏ 1 1 ஏ 1 2 ஏ 1 3 ஏ 2 1 ஏ 2 2 ஏ 3 3 இது 2 3 ஏ 3 1 ஏ 3 2 ஏ 3 3 சப்ஸ்டிட் பண்ணிடுங்க அப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா ஏஐஜே ட்ரான்ஸ்போஸ் இதை ட்ரான்ஸ்போஸ்னால்
இது ரோவை வந்து காலமாக மாற்றி எழுதணும். ரோவை காலமாக எழுதுனா 24 - 4 - 4 - 4 - 24 - 4 - 4 - 24. இப்போ ஏஎன்எஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஏஎன்எஸ் இக்கல் டு 1/determinant ஏ இன்டூ அஜாண்ட் ஏ. 1/determinant ஏ பார்த்தீங்கன்னா 1/112 இன்டூ இந்த மேட்ரிக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா 4 காமன் இருக்குது, 4 வெளியே இருந்தீங்க. 4 / 112 இன்டூ 6 - 1 - 1 - 1 - 6 - 1 - 1 - 1 - 6. இது கல்சர்னா 1/28 இன்டூ 6 - 1 - 1 - 1 - 6 - 1 - 1 - 6. இதுதான் ஆன்சர். தேர்ட் சம்மு 2 - 3 - 1 - 3 - 4 - 1 - 3 - 7 - 2. அப்போ லெட் ஏ கொல்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ரோவில் பண்ணிங்கன்னா 2 * 8 - 7 - 3 - 6 - 3 + 1 - 21 - 12. சிம்பிளி பண்ணிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 வருது. நாட் ஈக்குவல் டு 0, தெர்ஃபோர் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஸோ நான் சொல்லி கொடுத்த மாதிரி கோஃபேக்டர் கண்டுபிடிங்க. A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா ஏஐஜே எழுதிடலாம். ஏஐஜே பார்த்தீங்கன்னா A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33 எழுதுனீங்கன்னா வேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஏஐஜே வந்துடும். ஸோ அர்ஜென்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஏஐஜே ட்ரான்ஸ்போர்ஸ் ரோவை காலமாக மாற்றணும். இதை வந்து ஃபஸ்ட் ரோ காலமாகிடும், 1 - 3 - 9. இது செகண்ட் காலமாகிடும், 1 - 5. இது தேர்ட் காலமாகிடும், -1 - 1. ஏஎன்எஸ் பார்த்தீங்கன்னா 1/determinant A இன்ட்டு அர்ஜென்ட் ஏ. ஸோ 1/2 - 1 - 1 - 3 - 1 - 9 - 5 - 1. இது ஆன்சர். தேங்க்யூ.